வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று அண்ணா பல்கலைக்கழகத்தோட கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெளியிட்ருக்காங்க. என்ன தகவல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஃபஸ்ட் இயருக்கான செமஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த செமஸ்டர் வந்து ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகளோட மாணவர்கள் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. பெரும்பாலும் ஆஃப்லைனில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இவங்களுக்கான கொஷின் பேட்டர்ன் என்ன, அதாவது இந்த ஃபஸ்ட் இயர் எழுத போகிற 2021 ரெகுலேஷன்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கொஷின் பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்ருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்லேருந்து இந்த சர்க்குலர் வந்திருக்கு. இதற்கான PDF வந்து கீழே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அதாவது யூஜியில் பார்த்தீங்கன்னா BEPTECH, PGயில் MEMTECH, MARC, MBA, MCA இவங்க எல்லாத்துக்குமான கொஷின் பேட்டர்ன், அதில் இங்கிலீஷ்க்கான கொஷின் பேட்டர்ன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரியான கொஷின் பேட்டர்ன், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக BR ஸ்டூடியோ கோர்சஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொஷின் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வரக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா BE BTECH பார்த்தீங்கன்னா ABC மூணு செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. மற்ற கொஷின் பேப்பரெல்லாம் ABன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு எவ்வளோ மார்க்கு, ஆப்ஷன் இருக்கா இல்லையா, சாய்ஸ் உண்டா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து தெளிவாக அந்த கொஷின் பேட்டர்னில் நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அஃபீஷியலாக வெளியிடப்பட்ட இந்த கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.